நம்ம செய்த புண்ணியம் கூட சில சமயம் பலம் தராமல் போகலாம். ஆனால் நம்ம என்ன பாவம் செய்கிறோமோ ஒருபோதும் அந்த தண்டனையிலிருந்து நம்ம தப்பவே முடியாது. அது தண்டனையை தராமல் போகாது அப்படிங்கிறத விளக்கும் விதமாக இந்த கதையை பார்க்கலாம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்றதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். கோதண்டபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமத்தில் கண்ணம்மா பாட்டி அப்படிங்கிற ஒரு பாட்டி வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த பாட்டிக்கு ஒரே ஒரு மகன். அந்த பையன் பேர் மாணிக்கம். அந்த பாட்டிக்கு 20 வயசுலேயே திருமணமாகி அவங்க கணவருக்கும் கண்ணம்மா பாட்டிக்கும் குறைந்தபட்சம் ஒரு 15 வயது வித்தியாசத்தில் திருமணமாகி ஒரு 10 வருடம் கழித்து தான் மாணிக்கம் அப்படிங்கிற அழகான ஒரு ஆண் குழந்தை கண்ணம்மா பாட்டிக்கு பிறந்தது. ரொம்ப வருஷம் பிறந்த குழந்தை மாணிக்கம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே செல்வ செழிப்பாகவும் பாராட்டி சீராட்டி தன்னுடைய மகனை வளர்த்தாங்க அந்த கண்ணம்மா பாட்டி. ஆனாலுமே குடும்ப ஏழ்மை சூழ்நிலை காரணமாக தங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுத்தையும் ஆசைகளையும் கொட்டி கொட்டி தன்னுடைய ஒரே மகனான அந்த மாணிக்கத்தை வளர்த்துட்டு வந்தாங்க கண்ணம்மா பாட்டி. சிறிது காலத்திலேயே கண்ணம்மாவின் கணவன் உடல்நிலை காரணமாக இயற்கை எய்தினார். தனி ஒரு ஆளாக இருந்துதான் தன்னுடைய மகன் மாணிக்கத்தை அன்பாகவும் ஆசையாகவும் வளர்த்து வந்தாங்க கண்ணம்மா பாட்டி. மாணிக்கமும் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவனும் நல்லா படித்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவனும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் சேர்வதற்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி ரேஷன் கடையில் கணக்கு எழுதும் அந்த அரசாங்க பணியில் சேர்ந்தான். திருமண வயதும் எட்டியது மாணிக்கத்துக்கு. மாணிக்கத்துக்கு திருமணம் செய்யலாம் அப்படின்னு முடிவு செய்து பெண் தேடும் படலம் ஆரம்பித்தது கண்ணம்மா. அங்கும் இங்கும் தேடி கடைசியாக தெரிந்த ஒருத்தர் மூலமாக ராதா அப்படிங்கிற பெண்ணை ரொம்பவே சீரும் சிறப்புமாக திருமணம் செய்து வைத்தால் தன்னுடைய ஒரே மகனான மாணிக்கத்துக்கு. ராதா ரொம்பவே வசதியான குடும்பத்தில் வளர்ந்தவள். ஆனாலும் கூட மிக கடன் சுமை காரணமாக வசதியாக இருந்த குடும்பம் நொடிந்து போனதுனால அவங்க அப்பா ராதாவோட அப்பா செய்கிறதுக்கு வசதி இல்லாததுனால இப்படி மாணிக்கத்துக்கு திருமணம் செய்து வைத்தார் அப்படிங்கிறத ராதா மனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வடுவாகவே இருந்துட்டிருந்தது. அந்த வடு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கலாக மாறியது. தன்னுடைய புகுந்த வீட்டில் அவளுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனாலும் புதிய குடும்ப சூழ்நிலைக்கு மாற இயலாமலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்தார் ராதா. கண்ணம்மா பாட்டியும் மாமியார் அப்படிங்கிற மிடுக்கு குறையாமல் மாமியாருக்கே உரிய அத்தனை அதிகாரத்தையும் செய்து கொண்டிருந்தாள் கண்ணம்மா. இப்படியே போய்கிட்டு இருந்ததால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நாளொரு சண்டை பொழுதொரு யுத்தமுமாக வீடே நிம்மதி இல்லாமல் இருந்தது. மாமியாரோட சொந்தங்கள் எல்லாம் ராதாவுக்கு மலடி பட்டம் வேறு சூட்டி அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தியது. 2 வருடமாகியும் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு அவளை கடும் சொற்களாக பேசி பேசியே அவள் மனதை காயப்படுத்தியது. இது மேலும் ராதாவின் மனதில் மிக மிக பெரிய வடுவாகவே மாறியது அப்படின்னு சொல்லலாம். இப்படியே நகர்ந்துட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் மாணிக்கத்துக்கு புது உத்தியோகம் அதாவது பதவி உயர்வு அந்த ரேஷன் கடையில் கிடைத்து முன்பை விட அதிக சம்பளம் கிடைக்கும் அளவிற்கு ஒரு பதவி உயர்வும் கிடைத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறிய வீட்டில் இருந்தவர்கள் மாறி புதிய வீட்டிற்கு அவங்க பயணம் செஞ்சாங்க. அந்த புது வீட்டுக்கு போனோன்னே இப்போ ராதாவின் கை ஓங்கியது. மாமியாரை கொடுமை செய்ய துவங்குகிறாள் ராதா. கண்ணம்மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உடல் ஆரோக்கியம் குறைந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவளால் மருமகளோடு ஈடு கொடுக்க முடியாமல் தளர்ந்து போயிருந்தாங்க கண்ணம்மா. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ராதாவின் தாய் வீடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு ராதாவின் அப்பாவும்
புதிய உத்தியோகம் செய்து அவரும் அந்த கடன் சுமை இல்லாத்திலேருந்து மீண்டு ராதாவுக்கு அப்படின்னு ஒரு தனி வீடை பரிசாக கொடுத்தார். மாணிக்கமும் ராதாவும் அந்த தனி வீட்டில் சொந்த வீட்டில் குடிபெயர்ந்தாங்க. ஆனால் ராதா தன்னுடைய மாமியாரை கூட அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் பலவிதமாக பேசி மாணிக்கத்தின் மனதை மாற்ற செய்து தனி குடித்தனம் மாணிக்கமும் ராதாவும் மட்டும் அந்த சொந்த வீட்டில் தனி குடித்தனம் சென்றார்கள். கண்ணம்மா தனித்து விடப்பட்டாள். இப்பொழுதும் மாமியாரை மருமகள் பழிவாங்க துவங்கினாங்க. மகனின் ஆதரவு, பாசம், பற்று இது எல்லாத்தையும் இழந்து பரிதவித்தாள் கண்ணம்மா. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் உட்காந்து பஞ்சாயத்து பேசி மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை மகன் தன் தாய்க்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பித்ததுனால கண்ணம்மாவுக்கு ஒரு சிறிய தொகை தன் மகனிடம் வந்து அதுவே அவங்களுக்கு தினந்தோறும் சாப்பாட்டுக்கு அது மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். காலம் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இப்படியே வாழ்வு ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது மாணிக்கத்துக்கு ஒரு 40 வயது நிரம்பும் பொழுது தாயோட சாபமோ என்னமோ தெரியலை, மூளையில் மிகப்பெரிய ஒரு கட்டி வந்து துன்பத்திற்கு ஆளானார் மாணிக்கம். நல்லா போய்கிட்டு இருந்த வாழ்வில் இந்த மாதிரி ஒரு நோய் வந்து வாழ்வே அப்படியே புரட்டி போய்விட்டதே அப்படின்னு மனம் நொந்து மாணிக்கமும் ராதாவும் ரொம்பவே கவலையாக இருந்தாங்க. ஜாதகம், ஜோஷியம் எல்லாத்தையும் பார்த்து இதற்கான நிவர்த்தி என்ன அப்படின்னு அவங்க போய் பார்க்கும் பொழுது பலவித சான்றோர்கள் அவங்க யோசனை சொன்னாங்க. தன் தாயை வளம் வந்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த கஷ்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் அப்படின்னு சொன்னதன் கேட்டு ராதாவும் மாணிக்கமும் மனது மாறி கண்ணம்மாவை நோக்கி போனாங்க. கண்ணம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு அவங்கள வளம் வந்து உங்களை நாங்கள் கஷ்டப்படுத்துறதுக்கு பாவத்திற்கு சாட்சியாக தான் இந்த நோயில் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு மனம் நொந்து கண்ணீர் விட்டு அழுதான் மாணிக்கம். பிள்ளையின் கண்ணீரை பார்த்து பெற்ற மனம் துடித்தது. ஒரே பிள்ளையை பாடுபட்டு வளர்த்து காப்பாற்றி காடு கழனி எல்லாம் விற்று படிக்க வைத்து திருமணமும் செய்து வைத்த போதிலும் தன் மருமகளை மாமியார் என்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஏதோ தன் தீய குணத்தால் அதீத கொடுமை செய்த கண்ணம்மா என்னதான் கொடுமை செய்திருந்தாலும் தன் கணவரை பெற்ற தாய் அவள் அப்படிங்கிறத நினைத்து பார்த்து அவள் செய்த கொடுமைகளை மறந்து மன்னித்து அரவணைத்து செல்லாமல் பழிக்கு பழி வாங்கிய மருமகள், தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி திருமணம் செய்வித்த தாயின் நன்றியை மறந்து மனைவி சொல்லே மந்திரம் என்று தாயை விலக்கி வைத்து அவமதித்து துன்பப்படுத்தி அவள் சாபத்திற்கு ஆளான மகன், இந்த மூவரில் யார் அதிகம் பாவம் செய்தவர்கள் என்ற முடிவை இந்த தீர்ப்பை அந்த இறைவனிடமே விட்டு விடலாம். நாம் செய்த புண்ணியம் கூட பலன் தராமல் போகலாம், ஆனால் நாம் செய்த பாவங்கள் ஒருபோதும் தண்டனை தராமல் போகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம். புண்ணியத்தை அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். முடிந்தவரை பாவம் செய்வதை தவிர்த்து விடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. மாமியார் செய்தது பாவமா மருமகள் செய்தது பாவமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மேலும் மேலும் புதிய பதிவுகள் போடுவதற்கு ஒரு உறுதுணையாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.